வணக்கம் கார்த்திக் கஃபே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மசாலா டீ எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் டீத்தூள். நான் வந்து ஏலக்காய் வந்து நான் இப்போ ரெண்டு பேருக்கு போடலான் இருக்கேன், அதனால் ஒரு நாலு ஏலக்காவை பிரித்து வச்சுருக்கேன். இஞ்சி இவ்வளோ இவ்வளோ நீள இஞ்சியை தோல் சீவி நல்லா அம்மியில் ஒரு நசுக்கு நசுக்கி வச்சுருக்கேன். சர்க்கரை உங்களுக்கு தேவையான அளவுக்கு. இப்போ தண்ணியும் பாலும் என்ன ரேஷியோவில் எடுத்துருக்கேன் அப்படின்னா, நீங்கள் எந்த டம்ளரில் போட போகிறீங்களோ, நான் ரெண்டு பேர் சொன்னேன் இல்லையா, அதில் ஒரு டம்ளர் பால், இன்னும் ஒரு டம்ளர் வந்து தண்ணி. ஸோ இப்போ வந்து இந்த டீயை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து இந்த தண்ணியை கொதிக்க வச்சு அதில் இந்த இஞ்சியையும் ஏலக்காவையும் போட்டு முதல்ல கொதிக்க வைக்க போகிறேன். அதில் பஞ்சி போட்டு அந்த ஏலக்காவையும் போட்டேன், அதை நல்லா கொதிக்கட்டும். ஒரு டம்ளர் பாலுக்கு ஒரு டம்ளர் தண்ணி. ஆமாம், இப்போ ரெண்டு பேருன்றதுனால ஒரு டம்ளர் பால் ஒரு டம்ளர் தண்ணி. ஸோ இப்போ வந்து எப்பொழுதுமே டீ வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் டேஸ்டியாக இருக்காது, கொஞ்சம் வந்து வாட்டரியாக தான் இருக்கணும். அதனால் இப்போ இந்த வாசனை கொடுக்கறதுக்குரிய பொருளை வந்து போட்டாச்சு, அது கொதிக்கும் போது பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இது கொதிக்க ஆரம்பித்தாச்சு. அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏலக்காவோட தோல் எல்லாம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதே மாதிரி அந்த இஞ்சியோட வாசனையும் ஏலக்காவோட வாசனையும் இதில் இறங்கியாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம டீத்தூள் போட போகிறோம். டீத்தூளுடைய அந்த கலர் வந்து ஸ்ட்ராங் வந்து நம்மளை பொறுத்தது தான். பொதுவாக கொஞ்சம் நான் வந்து லைட்டாக தான் போடுவேன். ஸோ இந்த அளவுக்கு ஒரு டீஸ்பூன், இன்னொருத்தருங்கிறனால ரெண்டு டீஸ்பூன் போட்டிருக்கேன். வேணா கூட ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு டீத்தூளை வந்து ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடுவோம். கொஞ்சம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் அந்த வாசனை டீயோட அந்த டீத்தூளோட பச்சை வாசனை அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ரொம்ப கொதிக்க விட வேண்டாம், லைட்டாக ஒரு ஒரு நிமிஷம் அது கொதிச்சா போகிறோம். இப்போ இது வந்து பொதுவாக டீக்கு வந்து நம்ம காஃபியை விட சர்க்கரை வந்து கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் காஃபிக்கு போடுறீங்க அப்படின்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன், ஒரு ஒன்றே முக்கால் ஸ்பூன் டீக்கு போட்டால் அது நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் வந்து டீக்கு வந்து கொஞ்சம் ஸ்வீட் தேவைப்படும். ஸோ அதனால் இப்போ இந்த அளவுக்கு டீ கொதிச்சு விடுது, அந்த டீத்தூள் போட்டு கொதிச்சிருச்சு. இப்போ நான் வந்து அந்த பால் அதில் ஊற்ற போகிறேன். இது காய்ச்சின பால் கிடையாது, பச்சை பால் தான். ஸோ இது வந்து பொங்கணும், பால் பொங்கும் போது பார்க்கலாம். இப்போ நீங்கள் இந்த கலர் வந்து இந்த கலர் தான், அந்த டீயோட கலர் இவ்வளோ தான் கிடைக்கும். நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு ஸ்பூன், இன்னும் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். நான் வந்து இப்போ ஒரு பர்சனுக்கு ஒன்னே ஹால் அப்படிங்கிற டீஸ்பூன் கணக்கில் நான் டீத்தூள் போட்டிருக்கேன். ஸோ இப்போ அது வந்து பொங்குகிற ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. இந்த டயத்தில் உங்களுக்கு தேவையான சர்க்கரை, நான் ரெண்டு பேருங்கிறனால நாலு ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கேன். இப்போ டீ பொங்க போகுது. ஆஃப் பண்ணிடலாம். இப்போது அதை வந்து நம்ம வடிகட்டிக்கலாம். சர்க்கரை வந்து நம்ம சூடாக போட்டதுனால டக்குன்னு கரைஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி நார்மலாக நீங்கள் டீ வடிகட்டி வாங்கும்பொழுது இந்த ரெண்டு லேயர் இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. நம்ம நார்மலாக இப்படி வாங்கினா தான் அந்த டீ தூள் வந்து அதில் இறங்காது. நார்மலாக அந்த வலை இருக்கிற மாதிரி, கம்பி வலை ஸ்டீலில் இருக்கிற மாதிரி வாங்கினோம் அப்படின்னா டீ தூள் வந்து அதில் இறங்கும். ஸோ இந்த மாதிரி டபுள் லேயர் இருக்கிற வடிகட்டி வந்து பெஸ்ட்டு. ஸோ இப்போ வந்து நான் அந்த டீயை வந்து வடிகட்டிடுறேன். ஸோ அதில் வடிகட்டுறேன். அதே மாதிரி நான் பொங்கின உடனே வடிகட்டலை. நம்ம அப்படியே நான் உங்களுக்கு சொல்ல சொல்ல ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே பேசிட்டே அந்த செட்டில் ஆகிறதுக்கு அந்த ஆடை அந்த டீ தூளெல்லாம் அப்படியே செட்டில் ஆகிருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம மசாலா சாய் வந்து ரெடி ஆகிடுச்சு. மசாலா டீ
இப்போ இது வந்து சீக்கிரமாக காஃபியை விட டீ வந்து உங்களுக்கு சீக்கிரம் ஏடை கட்டிடும். அது போக நுரையும் நமக்கு அவ்வளோவா டீயில் வராது காஃபி அளவுக்கு. சீக்கிரமாக நுரை வந்தாலும் டக் 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 டக்குன்னு குறைஞ்சிரும். ஸோ இப்பொழுது நம்மளுடைய மசாலா சாய் மசாலா டீ வந்து ரெடி ஆயாச்சு. நீங்கள் இந்த மசாலா சாய் மசாலா டீ போட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நல்லா சூப்பராக இருக்கும், நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கும். நம்மளோட டயர்டாக இருக்கும் பொழுது குடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நல்லா இந்த ரெசிபீஸ் பார்க்குறதுக்கு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு நல்ல ரெசிபியோட நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.